விசைப்பாலை கொடுத்து என்னை மாளும்படியாக செய்தார், மாளும்படியாக செய்தார். அப்போது என்ன செய்து பாலை உருவம் குடிப்பதை போல் அவள் ரத்தத்தை குடித்து சேர்த்து குடித்து அவளை மடித்து அரைக்கிய மடித்து அது தவிர வரக்கூடிய பக்தர்களுக்கு வரம்பளித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை தவிர மற்ற விஷயங்களை தெரிவிக்கின்றேன். ஐயா வேதமு நன்கு வாழ்க, வேதமு நன்கு வாழ்க, பின்னவர் முனிவர் வாழ்க. முதல மன்னர் வாழ்க, புகை கதிர் வாழ்க வாழ்க. நிதி செய் எனது கொண்டல் நிடோடி காலம் வாழ்க, அதிலாம் 12 ஆண்டு அணிதினம் வாழ்க வாழ்க. சாத்தகி, 4 வேதம், 4 வேதம், 6 சாத்திரம், 4 வேதங்களும் அழைக்கிறது. இதில் உள்ள 12 ஆழ்வார்களும் அழைக்கிறது. என்னை ஏற்றி போற்றி ஸ்தோத்திரம் செய்யும் அன்பர்களும் அழைக்கிறது. அது மற்ற விஷயங்கள் தெரிகின்றது. தங்க பார்வாதா என்னை, தங்க பார்வாதா என்னை, தானுமே மர நினைக்க அங்கனோ போக உண்ணாதோ அரச நான் இருக்க. பொங்கும் மோதலுமே சென்று ஒரு பொருள் நொடியில் சென்று தங்கதி அருந்தினான் கதிருடன் வருகின்றேனே. இன்றைய தினத்தில் என் தங்கையாகிய பார்வதா என்னை வரும்படி கட்டளை இருக்கின்றது. தங்கையை
தங்கையை போடோடி தங்கையை பார்க்க வேண்டும். அதோ மேஸ்திரி அண்ணா என்று சொல்லக்கூடிய அண்ணாரா மட்டுவார் பெருமாளுக்காக வேண்டும் கொடுத்து ரூபாய் 501 மாயானே யா மாயானே ஆரவனே ராமாகர்வன் நீதி தங்கை
மாயை காக்க வந்தருவாயே. தனியாக இருக்கின்றாயே, என்னமோ காரணம்? Yeah.
எம்மா ஏது நீ சொல்லு வார்த்தை என தோன்றும் தோணவில்லை. அதால் விவரமது அம்மா நீ உரைய நீ சொல்லக்கூடிய சொல்லு ஒன்றும் புரியவில்லை. புரியல? ஆமா, விவரமாக தெரிவித்தாயானால் அவன் யாராக இருந்தாலும் தெரியும். ஆண்டவனை அதுக்கு தகுந்த உபாயம் செய்கின்றேன். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் தருணத்திலே முத்தொழிலே முதன்மை தொழிலை செய்யக்கூடிய அயனாகிய பிரம்மதேவன் தினந்தோறும் கையிலாயம் வந்து எனது கணவரை சேவிப்பது வழக்கம். அப்படி வந்த அயனாகிய பிரம்மதேவருக்கு எனது கணவராகப்பட்டவர் தன்னை தேடி வந்தவராச்சே என்று தகுந்த சிம்மாசனத்தை கொடுத்து அமர செய்தார். அதற்கு அண்ணவன் யாது தெரிவித்தான் என்றார், மேலும் கைலாசவாசரே உமக்கோ ஐந்து முகம் எனக்கோ நான்கு முகம், அப்படி இருக்க யான் எப்படி உங்களுடன் சரிசமமாக அமருவேன் என்று வார்த்தையாடினான். எனது கணவராகப்பட்டவர் யாதொரு சூது மார்க்கமும் அறியாமல் தம்மை போன்றவே அயனாகிய பிரம்மதேவருக்கும் முகம் ஐந்தாக வளரக்கூடிய வரத்தை கொடுத்து விட்டார். அப்படி வரத்தை பெற்ற அயனாகிய பிரம்மதேவன் பூமிக்கும் வானத்திற்கும் குதி அகுதி என்று குதித்து அடே மூட மதிகட்ட கேடர்களே, ஆடை ஆபரணங்களை போட்டு அழகு பார்க்க தெரியாத அந்த ஆண்டி பயில வேண்டி துதிக்க உங்களுக்கு என்ன தலை எடுத்தோ என் அருகே வாரு, அந்த பகிரண்டமெல்லாம் படைப்பேன், அதில் உற்ற கைலாயத்தையும் படைப்பேன், அதில் உற்ற கைலாயத்தையும் படைப்பேன், பரமமூர்த்தியும் படைப்பேன், என் அருகே வாருங்கள், வேண்டிய வரங்களை பெற்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆட்கரித்து தூரி பேசி கைலாய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த எனது கணவரை கீழே இழுத்து தள்ளி விட்டுட்டான். ஆமா, ஆகையினால இதற்கு ஏதாய் ஒரு உபாயம் செய்து எங்களை இந்த இடையூறில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அண்ணா. பரமனுக்கு மழைய புத்தி மருமோ மாறாதோ இந்த மாநிலத்தில் எத்தனை நாளைக்கு வருடர்களை இட்டு கட்டி பாடுபட என்ன ஓடி வர நெருதம்மா, ஓடி வர நெருதம்மா.
உனக்கு என்ன சீர் செலுத்தி என்ன கம்மியா வச்சுட்டேனா, இந்த அண்ணாமலையார் கோயிலே உன் மேல எழுதி வச்சுக்கிறம்மா. பௌர்ணமி ஆனா பௌர்ணமி ஆனாக்கா கூட போறதா அண்ணா ஏதாவது
உபாயம் தேடி அந்த சிக்கல்ல இருந்து என்னை காப்பாத்தி அறுத்து போட்டு வீட்டுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுத்துருவான் சாப்பாடு போட்டுருவான் ஒரு மணிக்கு ஆம்பிட நாம எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தாலி சாட்டி போட்டு வந்துருந்து ஒரு மணி நாம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லு மண்டையில்லோர் பேசும் அந்த மார்க்கம் போல மார்க்கம் போல அங்க கண்ட இழா உண்டாண்டி கிண்ட பின்போம் கட்டு கதை பேச வந்தாய் மழை போக அது என்பார் பழமொழியை போல இந்த தங்கையாகிய உன்னுடன் பிறந்த தங்கையாகிய யான் இருக்க மட்டிலும் எனக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உங்களை விட்டா வேற யாருன்னா கேது எனக்கு. ஆகையினால தயவு செய்து எங்களை இந்த இடையூறு காப்பாற்றுவதற்கு ஏதாகிலும் ஒரு உபாயம் தேடுங்க. எனக்கு கொண்டாடி புள்ள இல்ல 24 மணி நேரம் அண்ணா அண்ணாக்கா உன் வீட்டுக்கு வரணும் உங்க தும்பந்து ஏதோ தவறிட்டேன் இதே வேலையாக போயிட்டோம் ஏதோ தவறிட்டோம் உள்ள உன்புறுத்தல் விவரமா அந்த பெருமன்மது மடக்கம் ஆச்சாமம் எதுவும் இல்லை அவனுக்கு ஒரு உபாயம் தம் பைத்தியனை பார்த்து பைத்தியரை பார்த்து அதற்கு ஏதாவது உபகாரம் செய்கின்றேன் நீ இல்லத்தில் அமர்வாச்சுடத்தில் நமக்கு வேண்டிய உபாயத்தை செய்ய ஒப்புக்கொண்டார். அதனால் நடந்த உண்மை அன்னவரிடத்தில் கூறி அன்னவர் சொல் பிரகாரம் செய்யுங்க. கண்டிப்பாக மைத்துனா அல்லது வாமனா
கண்டிப்பாக கண்டிப்பாக
சொல்லக்கூடிய வார்த்தையிலும் எதுவும் சூதுகிதி இல்லையே. அப்படி சூது ஏதாவது இருந்து அந்த சண்டாளனாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு சண்டை செய்து சமராஜ உத்தம் செய்யும் போது எனக்கு சோர்வு அடைந்து நான் தோத்துட்டேன்னா இந்த பாரியில் உள்ளவர்கள் எல்லாம் மூடி காரி முடிஞ்சுவாங்க. மாமா உன் மூஞ்சல் தானே முடிவாங்க. கண்டிப்பாக மரம் கொடுத்தது யாரு? நான் தான். நீ தானே கொடுத்த? நான் தான் கொடுத்த. நீ தானே கொடுத்த? ஆமா. என் மூஞ்சல் முடிய மாட்டாங்கல்ல. மாமா கிளம்பி போயிருக்கிறேன். நீ போட்டு காமிச்ச பிரகாரம் நான் போட்டுட்டேன். சண்டை ஏற்படும் அந்த நேரத்தில் இந்த தூதினால் அவனை வென்று விடலாம். கண்டிப்பா வென்றுலாமா? ஆமா மைத்துனா, எந்த எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி அப்படி நீங்கள் சொன்ன பிரகாரமே செய்து வர வேண்டும் என்றால் அல்லது மாமா பண்டையில் நின்று பாத்து
அந்த சண்டாரனுடைய வழியை சண்டை கழித்து போர் செய்யும் பொழுது என் அண்டையில் நின்று நீதான் மாமா பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியாகட்டும். நீ உன்னாலே நீ கேட்டாய் பாருடா. அதே ஏண்டி போயிடா, அதை கேட்டாலும் பண்ணிட மாட்டேன்.
போய் கட்டல புண்ணிதம் மட்டும் ஆவதில்லை, கட்டல புண்ணிதம் மட்டும் ஆவதில்லை. ஆ